அதுக்கடுத்து உங்களுடைய பாட்டுக்கு போயிடலாம். சரியா? அமிதா கோகுலகிருஷ்ணன் அப்படிங்கிற நேயரோட கவிதை இப்ப வாசிக்க போறேன். சிறுமி என ஓடி திரிந்தவள் உயிர் துவைத்த வலியில் உதிர்ந்த கருஞ்சிவப்பு துளிகளில் ஓரிடம் உட்கார உறவினர் கூட்டி ஊராரிடம் சொல்லிவிட்டாள் என் தாய், பெரிய பெண் நான் என்று. துரத்தி விளையாடிய நாட்களுக்கு இன்று முதல் விடுமுறையாம். அண்ணனும் தம்பியும் ஏன் அப்பாவிடமும் கூட தள்ளி நிற்க வேண்டுமாம். பஞ்சொன்று நாள் முழுதும் வைத்துக் கொள்ள வேண்டுமாம். புரியாமல் விழித்தவளுக்கு இனிமேல் அப்படித்தான், இரு வார்த்தைகள் மட்டுமே பதிலாய். கருப்பும் சிவப்பும் என்னுள் கலந்து வெளியேற வரவேற்க வந்தனர் பலர். சிவந்த ஆரத்திகள் கரைத்து வந்து கருப்பு உளுந்துகளி பக்குவமாய் கிண்டி பலகாரம் பலவும் ருசியாய் சுட்டு ஐத்தையும் மாமனும் சேர்ந்து வத்து குச்சி கட்டி என்னை உட்கார வைக்க பதின் வயது சிறுமி அவள் பயந்துதான் போனேன் அன்று. நெருங்கி பழகிய நினைவுகளை விளக்கிய மாத வலிகளுக்கு பெயர் தெரிந்து கொண்டேன் பின்னாளில் மாத விளக்கு என்று. கருத்தரிக்க நாள் வரும் வரை உருத்தெரியா வலியது உயிரில் கலந்து நின்றாலும் தாங்கி நிற்கும் பொறுமை பெண்மைக்கென நிர்ணயித்த இயற்கையின் பரிசு. வரமா சாபமா என்று புரியாமல் அன்று கேட்டு விட்டேன் கடவுளிடம், வலியை எனக்கு மட்டும் ஏன் தந்தாய் என்று. மௌனம் பரிசாய் தந்து புதிராய் வந்த விடைகள் எல்லாம் எனக்கு புதிதாய் மட்டுமே தோன்றியது அன்று. வலிகள் எல்லாம் எடை குறைத்து போகுமாயின் மாதம் சில கிலோக்களையாவது குறைத்து போகலாமே மாத விளக்குகளே சுடரி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அனிதா, ரொம்ப அழகா இருந்தது அந்த எழுத்து நடையும் நீங்க அதை சொன்ன விதமும். கிட்டத்தட்ட எல்லா பெண்களுமே வந்து அதை உணரக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. அவ்வளோ அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப 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 இன்னைக்கு வந்த கவிதைகள்ல நான் ரொம்ப ரசிச்ச கவிதை இது அப்படின்னு சொல்லணும். வழக்கமாவே உங்களுடைய எழுத்து நடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகா இருந்தது இன்னைக்கு நீங்க இந்த மாத விளக்கை பத்தி எழுதுனது. அந்த கடைசியா எழுதுனது நிஜமாவே உண்மைதான். வலிகள் எல்லாம் எடை குறைத்து போகுமாயின்னா வலிக்கிறதுல ஆயிடுச்சு. அந்த எடை குறைத்து போகிறதா வந்து சில கிலோக்களையாவது எடுத்துட்டு போகலாமே, வலி தாங்கிறதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு. நிஜமாவே உண்மை அனிதா, ரொம்ப அழகா இருந்தது.